வியூவர்ஸ், வெல்கம் டு பரம்பரை ஜிகே பிரதர்ஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்று இந்த உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை தீர்க்க ஸ்ரீ தன்வந்திரி பகவான் வழிபாடு மற்றும் நோய்களை தீர்க்கும் தன்வந்திரி பகவான் மந்திரம். இது முற்றிலும் உண்மையானது. தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீராத நோய்களை தீர்த்து ஆரோக்கிய வாழ்வு தரும் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். மக்களை காக்கும் பொருட்டு திருமால் எடுத்த 24 அவதாரங்களில் மிக முக்கியமான 10 அவதாரங்களை தசாவதாரங்கள் என்று போற்றுகிறோம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராமா, ராம, பலராமா, கிருஷ்ணா மற்றும் கல்கி அவதாரங்கள் தசாவதாரங்கள் ஆகும். இவற்றை தவிர தத்தாத்ரேயர், வியாசர், கபிலர், தன்வந்திரி போன்ற வேறு பல அவதாரங்களையும் திருமால் எடுத்துள்ளார். ஸ்ரீ தன்வந்திரி பகவான் அவதாரம் பற்றி ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் மற்றும் பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்புகள் உள்ளன. திருப்பாட்கடலில் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் கடைந்தெடுத்த போது கடலில் இருந்து பல்வேறு பொருட்களும் பல தெய்வங்களும் வெளிவந்தன. அப்போது அண்டமே பிரமிக்கும் வண்ணம் ஜோதி ஒன்று எழுந்தது. அந்த ஜோதியில் பிறந்த மகா புருஷர் தான் தன்வந்திரி. கற்பனைக்கு எட்டாத அழகுடன் திருக்கரங்களில் சங்கு, சக்கரம், அட்டைப்பூச்சி, அமிர்த கலசம் ஆகியவற்றை ஏந்தி நின்றார். அவர்தான் தன்வந்திரி என்ற தெய்வீக மருத்துவர். நோய் தீர வழிபடலாம். நோயின்றி வாழ வேண்டும் என்பதே பலரது விருப்பம். பணம், சொத்து ஆகியவை இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடல் வேண்டும், நிம்மதியான மனமும் வேண்டும். இப்பூ உலகில் விஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படும் தன்வந்திரி பகவான் நோய்களை தீர்க்கும் தெய்வமாக போற்றப்படுகிறார். இவரை வழிபடுவதால் நோய்கள் முற்றிலும் தீரும். மருத்துவ கடவுள் தன்வந்திரி ஆயுர்வேத மருந்துகளின் அதிபதி. மருத்துவக்கலையின் முதல்வரான இவரை வேண்டியே தேவர்கள் அமரவாழ்வை பெற்றனர். மனிதர்களுக்கு நோய் நொடிகள் அவரவர் கர்ம வினைப்படி வந்துதான் தீரும். இதிலிருந்து நம்மை தன்வந்திரி வழிபாடு ஒன்றே காப்பாற்ற வல்லது. இவரை வழிபட்டால் நோய் நொடிகள் நீங்குவதோடு ஆரோக்கியமும் உண்டாகும். தன்வந்திரி மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தத்தந்திரேய அமிருத கலசஹஸ்தாய, சர்வ ஆமய விநாசனாய, திரைலோக்கிய நாதாய, ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. இந்த மந்திரத்தை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். இப்படி தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் நம் உடலில் உள்ள நோய்கள் குணமாகும் மற்றும் மனநம்பிக்கை நிம்மதியையும் தரவல்லது. ஏனெனில் தன்வந்திரி பகவான் மருத்துவ கடவுள் ஆவார். இவர் பல சீடர்களுக்கு தமது போதனைகளை வழங்கினார். இவரை அடிப்படையாக கொண்டுதான் சித்தா, ஆயுர்வேதம் மருந்துகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகளை கொண்டு இன்றளவிலும் தீராத நோய்களை தீர்த்து ஆரோக்கிய வாழ்வுகளை தருகிறார் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். இதனால் இந்த கொரோனா காலத்தில் நாம் வீட்டிலிருந்து தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த மந்திரத்தை கொண்டு பிரார்த்தனை செய்தால் பல நன்மைகள் உண்டாகும் மற்றும் இந்த கொரோனாவிலிருந்து விடுபடவும் முடியும். அப்படி இயலாதவர்கள் முடிந்தவரை தன்வந்திரி பகவான் சகஸ்ர நாமத்தை கேட்டுக்கொண்டு வந்தால் பல நன்மைகள் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள பரம்பை ஜிகே பிரதர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.